அடையிறத பார்க்க போறோம். இங்க மக்கள் எல்லாம் பாருங்க எத்தனை மகிழ்ச்சி, இயற்கை நிகழ்வு பார்க்கறதுக்கு நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வைக்கும் இல்லைங்களா. இது என்னோட பேத்தி, இவங்களுக்கோசரம் தான் நாங்க இன்னைக்கு ட்ரிப் வந்தோம். இவங்க வெளிநாட்டுல இருந்து வந்தாங்க, சூரிய உதயத்தையும் ஆத்மத்தையும் பார்க்கணும்னுக்குனால பார்த்தோம். பார்த்தீங்களா என்ன அழகா சூரியன் மறைய தயாராகிட்டா இருக்க, கண்கொள்ளா காட்சியா இருக்குதுங்க. அலை அடிக்கிறத ஆயிரம் முறை பார்த்தாலும் அழுக்கவே அழுக்காது. அலை ஆயிரம் கவிதைகளை கவிஞர்களை கொண்டு கொடுத்துருக்குது, சலிக்காது அழுக்காது. ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில இந்த கடல் அலைய ஆயிரம் முறை ஒரு முறையாவது ஏதோ ஒரு கடற்கரையில பாக்கணுங்க. சொல்லிக்கிறது நம்முடைய சூரியன் அழகா பிரமாதமா மேல வந்துட்டு இருக்காரு. நடுவுல ஒரு இடத்துல மேகம் வேற மறைக்குது, மேல வந்துட்டாருங்க. அவர் இன்னைக்கு கடமையை செய்யாது, துரிதமா 6 மணிக்கு எந்திரிச்சிட்டாரு சூரிய உதயம். விவேகானந்தர் முன்னாடி ஃப்ரண்ட் வியூ நமக்கு, இதை பார்க்காம உள்ளே போகலாங்களா? என்ன அழகாக இருக்குது, ரசிங்க, நிறையா பேர் ரசிச்சிருப்பீங்க. என் வாழ்க்கையில் ஒவ்வொரு முறை வாழ்க்கையில் ஒரு முறையாவது எல்லாரும் இதை வந்து நம்ம பார்க்கணும். இந்த அமைதியான சூழ்நிலையில் உட்காந்து ஓம் ரீங்காரம் இருக்குது, அதை வந்து ஒரு 5 நிமிஷமாவது நம்ம அனுபவிக்கணும். யானையை பாருங்கள், அழகாக செதுக்கி வச்சுருக்காங்க. சிங்கம் வந்து அதை எதிர்க்குதாம இங்கே பாருங்க. எந்த அந்த காலத்தில் எவ்வளோ ஒவ்வொன்றையும் ஒரு யோசித்து ஒரு சிற்பம் வடிக்கிறவங்க அவ்வளோ அழகாக வடிச்சிருக்காங்க. பின்னாடியே குட்டியானை வர்ற மாதிரியே சில இடத்துல இருக்குது. யானை வந்து இந்த சிங்கம் வந்து யானை எதிர்க்குதாமா, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஒரு முறை பார்க்கணும். இந்த சக்கரம் பாருங்கள் என்ன அழகாக பண்ணியிருக்காங்க. நிஜமாக ஒவ்வொன்றும் நம்ம அதை ஒரு சின்ன விஷயத்தை ரசித்து பார்க்குறப்ப தான் நமக்கு அழகாக இருக்குது. இந்த காட்சி எல்லாம் நம்ம எதை வாழ்க்கையை கண்டிப்பா ஒவ்வொரு முறையும் பார்க்கணும். ஹாய், பாருங்கள் திருச்செந்தூரில் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். இது என்னோடய பேத்தி, ஊர்லேருந்து வந்திருக்காங்க. கடலில் ரொம்ப அழகாக ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணோம். கடவுள் திருச்செந்தூர் ஆண்டவனோட சன்னிதானத்தையும் பார்த்தோம். இப்போ அலைய எத்தனை முறை பார்த்தாலும் அழுக்காது, நமக்கு சலிக்காது. வாழ்க்கையில் போய் கீழே விழுந்து விழுந்து எழுந்திருக்கணும்னு சொல்கிற மாதிரி அலை நமக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்குது. 1000 பாடத்தை கவிஞர்கள் 1000 கவிதை சொல்லியிருக்காங்க அலையை பற்றி. மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது, எல்லாரும் அந்த ஆண்டவனுக்கு வச்சிருக்காங்க, கடலில் குளிச்சுட்டு போகிறாங்க. என்னோடய பேத்தியும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது.